சென்னை மேயர் பிரியா அவர்களை இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் குடைபிடித்து நிற்க வைத்த காணொளி இணையத்தில் பரவி வருகிறது இதனை குறித்து இணையவாசிகள் பெண்ணியம் சமூக நீதி சமத்துவம் என்று திமுக திமுகவினர் பேசுவார்களே அது இதுதானா என்று விமர்சித்து வருகின்றனர் திமுகவினர் மணிப்பூரில் பெண்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடி வருகின்றனர் ஆனால் அவர்களை பெண்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது அந்த வகையில் திமுகவில் உள்ள அமைச்சர்கள் குறை வரும் பெண்களிடம் கடுமையாக போன்ற அவ்வப்பொழுது வெளியாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மனு கொடுக்க மனுவை வாங்கி தலையிலே அடித்து விரட்டியிருந்த காணொலியும் வெளியாகி பேசும் பொருளாகி இருந்தது மேலும் திமுகவினர் மேடைக்கு மேடை சமூக நீதி சமத்துவம் பெண்ணுரிமை ஜாதி ஒழிப்பு என்று பேசி வருவார்கள் ஆனால் அவர்கள் அதிலெல்லாம் பின்பற்றுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது அந்த வகையில் சென்னை மேயர் பிரியா அவர்கள் தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் திமுக பொதுக்கூட்டத்தில் அவரை புறக்கணிப்பது போன்றும் அவருக்கு கடைசி இருக்கை கொடுப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் திமுகவினர் சென்னை மேயர் பிரியா அவர்களை மேயர் என்று கூட பாராமல் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் பூத்தட்டை ஏந்துவதும் வரவேற்பு தட்டை ஏந்தி நிற்க வைப்பதும் அவரை அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளனர் திமுகவினரின் இத்தகைய செயலிற்கு தரப்பினர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்